ஆவியானவர் கடவுள் என்பது உண்மைதான். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரை நான் வணங்கலாமா? அவருக்கு ஆராதனை செலுத்தலாமா என்று சிலர் கேட்பது உண்டு. நிச்சயமாய் நாம் பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கலாம். அவர் கடவுள். இதுதான் வேதத்தின் போதனை. சிலர் புரட்டாக பொய்யாக போதிப்பார்கள், பரிசுத்த ஆவியானவர் வெறும் சக்தி, ஏதோ மின்சார சக்தியை போன்ற சக்தி என்று போதிப்பார்கள். அவர் தெய்வம் அல்ல. யெகோவா ஒருவரே தெய்வம் என்று போதிக்கிறவர்கள் உண்டு. இது வேதத்திற்கு பொருந்தாத போதனை. பரிசுத்தாவியானவரும் தெய்வம், இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய இரட்சகர் ஆண்டவர், அவரும் தெய்வம் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதலிக்கிறவன் கிறிஸ்தவன் என்று கூற முடியாது. யெகோவாவை மட்டும் வணங்குகிறோம், கிறிஸ்து கடவுள் அல்ல என்று கூறுகிறவர்கள் உண்மையாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட முடியாது. 1 யோவான் 2 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். யோவான் எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 22-23 வசனங்கள். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவையுடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஒப்புக்கொண்டு அவரை அறிக்கையிடாதபடி யெகோவாவை நீ விசுவாசிக்க முடியாது. நான் யெகோவாவுக்கு மட்டும் சாட்சி, இயேசு கிறிஸ்து எனக்கு அவசியமில்லை என்று யாரும் கூற முடியாது. வேதம் இதை தெளிவாய் போதிக்கிறது. யோவான் எழுதின 2 நிருபம் 7 வசனத்தை எடுத்து பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாயிருக்கிறான். ஆகையினால் அருமையானவர்களே, கள்ள போதனைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்வோமாக. பரிசுத்தாவியானவர் தெய்வம் என்பதற்கு ஆதாரம் என்ன? தெய்வத்தின் தன்மைகளை பரிசுத்தாவியானவர் கொண்டிருந்தார் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. தெய்வத்தன்மைகள் 4 பரிசுத்தாவியானவருக்கு இருந்தன என்று நாம் தெளிவாய் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:14 எடுத்து பார்ப்போம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! நித்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார் பரிசுத்தாவியானவர். நித்தியமானது கடவுளின் தன்மையாகும். உண்மைதான், மனிதனும் நித்தியமாக வாழக்கூடியவன். பாவம் செய்து இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மனிதன் நித்தியமாக நரகத்தில் வாழ்வான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தவன் நித்தியமாக பரலோகத்திலே வாழ்வான் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. மனிதனும் நித்தியமாக வாழக்கூடியவனானால் கடவுளின் நித்தியத்திலே என்ன வேறுபாடு உண்டு என்று நீங்கள் கேட்கலாம். கடவுள் ஆரம்பம் இல்லாதவர், மனிதனோ ஆரம்பம் உள்ளவன். நித்தியமாக வாழக்கூடியவன் தான், ஆனாலும் அவன் ஆரம்பம் உள்ளவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடவுள் ஆரம்பம் இல்லாதவர், ஆதியும் இல்லாதவர், அந்தமும் இல்லாதவர். மனிதனோ தேவனுடைய கிருபையினாலே மட்டும் நித்தியமாக வாழக்கூடியவன். அப்படி அவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவன் அவனுடைய வாழ்வு நித்திய காலமாக, ஒருவேளை நீடுடைய காலமாக இருந்தாலும் அது தேவனுக்குரிய வாழ்வு அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர் என்று இந்த வசனத்திலிருந்து தெளிவாகிறது.
அவர் நித்தியமானவரானால் உண்மையாகவே அவர் தெய்வத்தன்மை உள்ளவர். இரண்டாவதாக அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் 35 வசனம், தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவி உன்னதமானவருடைய பலம் என்று இங்கே அழைக்கப்படுகிறார். தெய்வ வல்லமை இங்கே தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்து தேவதூதன் எடுத்து சொல்லுகிறான். ஆக தேவனின் தன்மையான சர்வ வல்லமை அவருக்கு இருந்தது. இன்னும் மூன்றாவதாக, அவர் எங்கும் பிரசன்னமாக கூடியவர், எல்லா இடத்திலும் அவர் பிரசன்னமாயிருக்க முடியும் என்பதும் நமக்கு தெளிவாகிறது. ஆகினாலேதான் பரிசுத்தாவியானவர் நம்முடைய கூட்டங்களிலே, குடும்பத்திலே, நம்முடைய வாழ்விலே, எந்த இடத்திலும் நம்மோடு இருக்கக்கூடியவர். என் அருமையான நண்பனே, இது எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம் இல்லையா? உன்னோடு கூட எந்த சமயத்திலும் இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இதோ 139 சங்கீதம் 7 வசனம் முதல் 10 வசனம் வரை உள்ள பகுதியை நாம் பார்ப்போம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். கர்த்தருடைய ஆவி எல்லா இடத்திலும் இருக்கும் என்பதை இது தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. இயேசு சுவாமி வனாந்திரத்திலே 40 சோதிக்கப்பட்டார். அப்பொழுது அவரோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று லூக்கா 4 அதிகாரத்திலே பார்க்கிறோம். எங்கும் இருக்கக்கூடிய, எங்கும் பிரசன்னமாயிருக்கக்கூடிய தெய்வத்தன்மை அவருக்கு இருந்தது. 4, அவர் சர்வ ஞானம் உள்ளவர் என்பது தெளிவாகிறது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10-11 வசனங்களை எடுத்து பார்ப்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆழங்களை அறியக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அதே ஆவியானவர் நம்முடைய ஆழங்களையும் மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளவைகளையும் அறியக்கூடும். ஆகையினாலேதான் 139 சங்கீதத்தின் இறுதி வசனங்களிலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஆம், நம்முடைய வாழ்க்கையில ஆழங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நமக்கு அறிய முடியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அவற்றை அறிவார். தேவனுடைய ஆழங்களை அவர் அறிவார். தேவனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகினாலேதான் பரிசுத்த ஆவியானவருக்கு நம் வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுக்கும் பொழுது கடவுளுடைய தன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவுக்கு ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறாரோ அவருக்கு அவ்வளவுக்கு நாம் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகள் தான் ஆகியிருந்தாலும் எத்தனையோ ரகசியங்களை, கடவுளின் காரியங்களை அவன் அறிந்து கொள்கிறான். காரணம் என்ன? அவன் திருமறையை வாசித்து பரிசுத்த ஆவியானவர் தனக்கு கற்றுக் கொடுக்கும்படி இடம் கொடுக்கிறான். பரிசுத்த ஆவியானவருக்கு தன் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் தெய்வம், தெய்வத்தன்மை உள்ளவர். அவர் நித்தியமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், எங்கும் பிரசன்னமாயிருக்கிறவர், சர்வ ஞானம் உள்ளவர். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக உம்மை துதிக்கிறோம். அவரை தெய்வம் என்று வணங்குகிறோம், வழிபடுகிறோம். அவர் எங்களிலே கிரியை செய்ய நாங்கள் இடம் கொடுக்கிறோம் சுவாமி. அவருடைய வல்லமையும், அவர் எங்களுக்கு கடவுளை குறித்து வெளிப்படுத்தும் சத்தியங்களும் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தெளிவாக நீர் உதவி செய்யும். அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.